ஸோ வந்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கும் படிக்கணும் அன்றம் சாட்டுவாதஸ் தனயோக மகாநயம் சத்தியம் வைதுஷ்யம் இத்தியேஷ யோக தாரித்ரிய காரக அதாவது இதில் வந்து அடுத்த பத்து ஸ்லோகத்தில் வந்து யாரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா கவியை பற்றி சொல்கிறார் கவியை வசதியாகவும் சொல்கிறார் கவியை வந்து ஆஸ் யூஷுவல் அவருடைய கிண்டலாவும் சொல்கிறார் என்ற என்ன அப்படின்னா அன்றம் சாட்டுவாதஸ்தன தனயோக மகாநயம் சத்தியம் வைதுஷ்யம் இத்தியேஷ யோக தாரித்ய காரக அதாவது ஒரு கவியானவன் அன்றம் போய் சொல்கிறான் அப்புறம் சாட்டுவாதிஷ்ட ரொம்ப ரொம்ப சாட்டுவாக பேசுகிறான் அப்படி இருக்கிறவனுக்கு தான் தனயோக மகாநயம் அவனுக்கு தான் தனத்தினுடைய யோகம்ங்கிறது ஜாஸ்தி ஹீ வில் பி ரிச் அப்படி இருக்கிற கவிதான் சத்தியம் வைதுஷ்யம் இத்தியேஷக யோக தாரித்ய காரக நான் சத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப என்னுடைய வைதுஷ்யம் ஒரு 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 அந்த என்னுடைய வந்து நான் வந்து ஒரு ஸ்காலர் அதுலேருந்து நான் இறங்கி ஒருத்தரை வந்து அனாவசியமாக புகழ மாட்டேன் அனாவசியமாக அவளை வந்து நான் ஒரு பொய்யாக புகழ மாட்டேன் அப்படின்னு ஒரு கவி நினச்சான் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அவன் தரித்திரத்துக்கு வந்து காரணமாக இருக்கும் புரியுறதா ஸோ வந்து சா அன்றம் சாட்டுவாதஸ்தனயோக மகானயம் சத்தியம் வைதுஷியம் இத்தியேஷ யோக தாரித்ய காரக தரித்திரத்தன்மையை தான் அவனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அடுத்தது என்ன அப்படின்னா காத்தர்யம் துர்வினீதத்துவம் கார்ப்பண்யம் அவிவேகதாம் சர்வம் மார்ஜந்தி கவையக ஷாலினாம் முஷ்டி கிங்கராக அதாவது கவையக சர்வம் மார்ஜந்தி எல்லாத்தையும் வந்து போக்கிடுவா எப்படி அப்படின்னா முஷ்டி கிங்கராக கெட்ட ஷாலினாம் முஷ்டி கிங்கராக கெட்ட இதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சுடுவா மறைச்சுட்டும் எப்படி என்னது அவளுடைய கெட்டது அப்படின்னா காத்தர்யம் துர்வினீதத்துவம் கார்ப்பண்யம் அவிவேகதாம் காத்தர்யங்கிறது அவளுடைய கோழ கோழையாக இருக்கிற ஒரு தன்மை அதுக்கப்புறம் துர்விநீதத்துவம் அவளுடைய அரகன்ஸு ஒரு வினயத்தா இல்லாதது கார்ப்பண்யம் அப்படிங்கிறது கஞ்சத்தனம் அது அப்புறம் அவிவேகதாம் அவளுடைய இக்னரன்ஸு இதை எல்லாத்தையும் அவள் வந்து தொடச்சி விட்டுட்டு அவள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு பர்சனை வந்து வசத்தியாக காமிப்பாள் ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவலை பற்றி நம்ம வந்து எழுதணும்னு வச்சுக்கோ பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்காது இருந்தாலும் அவளை வசதியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கவியால் தான் முடியும் அவர் நினச்சா ஒத் சாதாரணமாக இருக்கிறவாளை மேலே தூக்கி சொல்லலாம் ஒன்றுமே இல்லாதவாளை கீழே தள்ளலாம் ஸோ இந்த மாதிரி யாரால் முடியும்னா அது கவிகளால் தான் முடியும் அப்படிங்கிறார்

தேஷாம் ஜிஹ்வா புற்புராயத்தே ந காரணம் அபேட்சந்தே கவய ஸ்தோத்து முத்திய ஸ்தோத்து முத்தியதாக கவைய ந காரணம் அபேஷந்தே ஸ்துதி பண்ணணும்னு நினச்சி நினைச்சுட்டா ஒரு கவிகள் அவள் வந்து அதுக்கு ஒரு காரணத்தை வந்து அபேட்சிக்கவே இல்லை அதுக்கு ஒரு அவ ஒரு தே டோன்ட் ஃபைண்ட் எனி ரீசன் டு பிரைஸ் சம்படி அவள் நினைச்சுணுட்டா அப்படின்னா பிரைஸ் பண்ணிவிடுவாள் ஏன் அப்படின்னா கிஞ்சித் ஸ்துதவதாம் தேஷாம் ஜிஹ்வா புர்புராயதே கொஞ்சம் வந்து அவ அவள் வந்து அவளுடைய அந்த ஜிஹ்வா நாக்குங்கிறது புற்புராயத்தை எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அடுத்தது என்ன புகழலாம் அடுத்தது என்ன புகழலாம் அப்படின்னு வந்து நாக்கு வந்து எப்பவுமே தடுமாறிண்டே இருக்குமா ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஸ்தோ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு காரணம் தேவையில்லை கொஞ்சம் பண்ணிட்டா அதை ஃபர்தராக டெவலப் பண்ணிவிடுவா அப்படிங்கிற அப்புறம் ஸ்துதம் ஸ்துவந்தி கவயக ந ஸ்வத கீட்டக கஷ்டித்து அலீர் நாம கியத்தி தத்திர வர்ணனா சூப்பர் ஸ்லோகம் அது ஸ்தூதம் ஸ்துவந்தி கவையக கவையக ஸ்தூதம் ஸ்துவந்தி யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பிரைஸ் பண்ணிட்டா ஓ அந்த கவி பிரைஸ் பண்ணியிருக்கார் நம்மளும் வந்து அவாளையே பிரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சின்னு சொந்தமாக அந்த ஒரு பர்சனோ அந்த ஒரு பொருளோ ஒரு விஷயமோ அதுக்கு வந்து ஒரு குணத்தோடு தான் இருக்கா நல் அது வந்து இஸ் இட் ஒர்த்து ப்ரைஸிங் இஸ் இட் ஒர்த்து அதை பற்றி எழுதுறதுல இஸ் இட் ஒர்த்து அப்படிங்கிறத அவள் வந்து யோசிக்கவே மாட்டாளாம் கவிகள் அதனால் ஸ்துதம் ஸ்துவந்தி கவையக ஏதா ஒன்றுத்தை யாராவது ஒருத்தர் ப்ரைஸ் பண்ணிட்டான்னா கவையக அவளையே ஸ்துதி பண்ணிட்டுருப்பா என்ன ஸ்வதக குணதர்ஷினக தானாக அதில் என்ன குணம் இருக்குது என்ன ஒரு சிறந்த விஷயம் இருக்குங்கிறத பார்க்க மாட்டாள் இதுக்கு எது நான் எக்ஸாம்பிள் கீட்டக கஷ்டித்து அலிறனாமன் கியதி தத்திர வர்ணனா ஒரு ஒரு கீட்டக ஒரு சின்ன இன்செக்டு அலீங்கிறது பேர் பிரமரம் பி அதுக்கு வந்து என்னவா வர்ணிக்கிறா மாற்றி 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 வந்து அந்த அந்த பிரமரத்தை என்னெல்லாமோ சொல்லி சொல்லி ஒவ்வொரு கவியும் வர்ணிக்கிறாள் அதை வந்து அதை பற்றி அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த கவியினுடைய ப்ரௌடோக்திங்கிறது ஒத்த ஒத்த ஒத்தர் அந்த அலி ஏத்தி ஏற்றி சொல்கிறதுனால அதுக்கு என்ன மாதிரி ஒரு வர்ணனை அப்படின்னு சொல்றான் அடுத்தது என்னன்னா ஏகா ஏவ கவிதா பும்சாம் கிராமாய ஹஸ்வாய அஸ்தினே அந்ததோ அன்னாய வஸ்திராய ச கல்பதே ஸோ வந்து ஏவ கவிதா ஒரு ஒரு நல்ல கவிதை ஒரு நல்ல கவிதை ஒரு ஒரு கவியானவன் எழுதினான் அப்படின்னா அந்த கவிதா பும்சாம் ஒரு மனிதனுக்கு கிராமாய அஸ்வாய அஸ்தினே அவனுக்கு வந்து ஒரு கிராமத்தை கொடுக்கும் இல்லைன்னா குதிரைகள் இல்லைன்னா யானை அந்த மாதிரி ஒரு பரிசை அளிக்கும் அந்த கவிதை வந்து நல்ல கவிதையாக இருந்ததுன்னா இல்லைனா நானும் எழுதினேன் நானும் எழுதின பேருக்கு அப்படின்னுட்டு ஒருத்தன் வந்து கவிதா எழுதினானா அவனுக்கு வெறும் சாப்பாடோ துணி தாம்பூலம் இதுதான் கிடைக்கும் புரியுறதா ஸோ வந்து எழுதுறதை வந்து வசத்தியாக ஒன்று எழுதினா போதும் அது அது எழுதினானா அவனுக்கு வந்து பலவிதமான சம்பத்துக்கள் அவனை வந்து ரீச் ஆகும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதினா அவனுக்கு வந்து வஸ்திரங்கள் தாம்பூலம் அந்த மாதிரி ஒரு வெரி மீகர் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும் ஸோ சப்தாக்கியம் அபரம் பிரம்ம சந்தர்ப்பண பரிஷ் விக்கிரீயத்தை கதிபய விரதானியை விநியுஜதே ஸோ அந்த சப்தங்கிற ஒரு ஒரு ஒன்று அப்படி அதுதான் வந்து அபரம் பிரம்ம அதுதான் வந்து ஒரு பெரிய அந்த பரபிரம்ம தத்துவம் அனிர்வச்சனீயம் அதை வந்து என்ன சந்தர்ப்பேன பரிஷ்கிருத்தம் அதுதான் அப்படிப்பட்ட சப்தங்கள் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த சப்தங்கள் தான் சந்தர்ப்பேன்னு பரிஷ்கிருத்தம் அது எம்பலிஸ்ட் பை போய்ட்ரின்னு சொல்லணும் அவைகள் தான் அவைகளை அந்த அப்படிப்பட்ட சப்தத்தை இந்த கவிகள் கதிப்பையைகி விக்ரீயதே சில பேர் அந்த அந்த சப்தங்களை பிரயோகித்து அவ வந்து விக்கரா தான் எழுதினதை விரதா அந்நைகி விநியுதத்தை சில பேர் வந்து அந்த சப்தங்களை வேஸ்ட்டாக உபயோகிக்கிறான் அப்படிப்பட்ட அந்த பராம் வாச்சாம்னு சொல்கிறது அந்த சப்தம்தான் அது வந்து பரா அபரா வாக்குன்னு பிரிஞ்சது நம்ம வெக்தி விவேகத்தில் பார்த்தோம் வைகரி மத்யா பஷ்யந்தி அப்படிங்கிற இது ஸோ அப்படிப்பட்ட அந்த சப்தம்ங்கிறது என்ன அது யாக் சப்தாக்வயம் ஜோதிஹி அந்த என்னது இதில் வருமே தசரூபகமாக தண்டியினுடைய காவியாதர்ஷம் என்னது இதம் மந்தம் தமக்கிருச்சினம் ஜாயேத புவனத்ரயம் சப்தாக்வயம் ஜோதிகி வரும் ஆசம்சாரம் ந தீபியதே அதுதான் ஸ்லோகம் ஆமாம் ஸோ அந்த அப்படிப்பட்ட அந்த சப்தத்தை வச்சுண்டுத்த வந்து கவிதையும் எழுதலாம் அந்த சப்தத்தை வந்து விக்கிரணம் விற்கவும் விற்கலாம் ஸோ அது வந்து அந்தந்த கவிகளை பொறுத்து தான் இருக்குது ஹம் அதுதான் அடுத்தது வர்ணயந்தி நராபாசான் வாணீம் லத்வாபி ஏ ஜனாக லப்வாபி காமதேனும் தேலாங்கலே லாங்கலே ஸோ வந்து என்ன அப்படின்னா வாணீம் லப்வாபி ஏ ஜனாகா நராபாசான் வர்ணயந்தி வாணிம் வாணிங்கிறது வெறும் வாக்கு சப்தங்கிறது இல்லை அந்த அந்த கவிக்குள்ள அந்த பிரதிபா அப்படிங்கிற ஒரு விசேஷம் அத அதை அடைந்த ஏ ஜனாகா எந்த மனிதர்கள் நர ஆபாசானு வர்ணயந்தி அவை அவர்கள் வந்து ஒரு சாதாரண புருஷனை பத்தி வர்ணிச்சான்னா அதாவது சாதாரண புருஷனுங்கிறது இங்க வந்து கீழே வந்து முட்டாள்கள் பொல்லாதவர்கள்னு போட்டிருக்கா ஈவன் அதர்வைஸ் நரஸ்துதி வாண்டாம் அப்படின்னு தானே சொல்றா நம்ம நம்ம இதுல நரஸ்துத்தி செய்யாதே அப்படிங்கறத சொல்றா ஸோ பற்ற அப்படி வந்து அந்த ஒரு அந்த வாணி பரா வாணியை வைத்து கொண்டு எந்த ஒரு மனிதனானவன் எந்த ஒரு கவிஞனானவன் நர ஆபாசானு நராபாசானு வர்ணயந்தி நீச்சமான மக்களை வந்து வர்ணிக்கிறானோ அது எப்படி அப்படின்னா லப்துவாபி காமதேனும் தே லாங்கலே விநியுறத தே லாங்கலம்னா அவனுக்கு அந்த ஹலம் ப்ளவ் ஒரு காமதேனு வந்து கிடச்சி உடுத்து அதை வந்து ஆற்றுல வச்சுண்டு அதை வந்து பூஜிக்காம எவன் மொத்தன் வந்து ஏறு ஊழறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணானோ பண்ணுறானோ அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை ம் ஆமாம் கொஞ்சம் ப்ரைஸும் பண்ணியிருக்கார் அதே சமயத்தில் எந்த மாதிரி இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கார் ம் ம் அடுத்தது பிரசம்சந்த நராபாசான் பிரலபந்தோ அந்நா அந்நா கதம் தரன் து கவய காமபாரம் பாரமியவாதின ஸோ வந்து சில சில பொய்ட்ஸ் என்ன பண்ணுவா சில கவிகள் வேண்ட நிற ஆபாசானு பிரலபந்தஹ அவளை வந்து ரொம்ப வந்து இது பிரசப் பிரசம்சந்தகை ரொம்ப புகழ்வா ஒரு நீச்சமாக இருக்கிறவாளை இன்னொன்று என்ன அப்படின்னா பிரலபந்தக அவளை வந்து இன்னும் எக்ஸாஜுரேட் பண்ணி வர்ணிப்பா அந்த கவி புரோடர்த்திங்கிறாலே அதுதான் எதுக்கோசரம் அப்படின்னா பைசா அப்படி இருக்கிறவா கதம் தரந்து கவையக காம பாரம் பாரம்யவாதினக எப்போ வந்து இந்த ரொம்ப ஒரு காம பாரம்யம் அப்படின்னா ரொம்ப கிரீடியாக இருக்கிற இந்த கவிகள் இப் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாயை நிறைந்த இந்த உலகத்தை எப்போ வந்து தாண்டுவா அவ வந்து தன் தனக்கு கிடைச்ச அந்த சப்தம் அந்த எழுதுறது அப்படிங்கிற ஒரு சக்தியை அவள் வீணாக வாண்டாதவாளை புகழ்ந்துட்டு அவளை வந்து ஒரு சைகோஃபான்சி மாதிரி பண்ணின்ட்டு அது மூலமாக அவளுக்கு கிடைக்கிற தனத்தால் திருப்தி அடைஞ்சின்னு இப்படி காம பாரமியவாதின கவையக கதம் தருந்து எப்படி வந்து அவள் வந்து இந்த இதை தாண்ட தாண்ட போறா தெரியலையே அப்படின்னு சொல்கிற ம் இது அடுத்தது எத் சந்தர்ப்பே எத் உள்ளேகே எத் வியங்கியே நிபுத்தம் மனக சமாதேரப்பி தத் ஜியாய சங்கரக எதி வர்ணத்தை வரண் வர்ணியதே எத் சந்தர்ப்பே அதாவது ஒத்தனுடைய மனசானது அவனுடைய படைப்பில் அவனுடைய வர்ணனையில் இல்லைனா அவன் சொல்கிறத அந்த அந்த இம்ப்ளாய்டு வங்கியார்த்தத்தில் அதில் வந்து நிபுத்தம் மனக இருந்ததுன்னா சமாதேரபி தத் ஜியாய சங்கரக எதி வர்ணியதே அதுவும் வந்து பரமேஸ்வரன் சங்கரகாங்கிறது இங்கே பரமேஸ்வரன் அவரை வந்து புகழ் பண்ணுற புகழ் அவரை வர்ணித்தா தன்னுடைய வார்த்தைகளினால் அந்த சாட்சாத் பரமேஸ்வரனை வர்ணித்தார் அப்படின்னா அவன் வந்து அந்த என்னது அவனுடைய ஸ்திதி வந்து என்ன அந்த சமாதி அவஸ்தையில் சதாசர்வ காலமும் நிரந்தரமாக இருக்கும் அது வந்து பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது அப்படிங்கிறது நினச்சா வராது இட் ஹேஸ் டு கம் ஆன் இட்ஸ் ஓன் இல்லையா உட்காண்டு யோசிக்கிறதுங்கிறது கிடையாதுல ம் அப்படிப்பட்ட லெவலுக்கு தள்ளப்படணும் கவிகள் ஸோ அப்படிப்பட்ட கவிகள் வசதியான கவிகள் அப்படிங்கிறத சொல்லி இந்த பத்து ஸ்லோகத்தில் கவிகளை வந்து வர்ணன் நன்னாவும் சொன்னார் தூஷிக்கவும் தூஷித்தார் நம்ம நீலகண்ட தீட்சிதர்